ஞானேஸ்வரி அத்தியாயம் 12 ஸ்லோகம் 20. இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகம், இறுதி பகுதி. ஸோ ஆல்ரெடி பக்தினா என்ன, பக்தனின் லட்சணங்கள் என்ன, பக்தியில் சேவித்தால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விலாவாரியா இந்த அத்தியாயம் முழுக்க நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இறுதியா நம்ம ஞானதேவருக்கு கண்ணனை அப்படியே தூக்கி பேசணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் வந்து கண்ணனை வந்து ரொம்ப விலாவரியாக விஸ்தரித்து விஸ்தரித்து விளக்குறது அப்படிங்கிறது ஞானதேவருடைய ஒரு வழக்கமாகவே இருக்கும். அது இந்த அத்தியாயத்தின் இறுதியில அவளுக்கு தோணி இருக்கிறதுனால கண்ணனை பற்றின ஒரு விஷயத்தை, ஸோ இப்படியெல்லாம் இந்த பக்தி யோகத்தை பற்றி கண்ணன் சொன்னான் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லாம அந்த கண்ணன் இப்படிப்பட்ட கண்ணன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை நான் படிக்க போறேன், கேளுங்க. இவ்வாறுனா இந்த இவ்வளவு நேரம் நம்ம பக்தி யோகத்துல இந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொன்னார் இல்லையா, சோ இந்த மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி தன் பக்தர்களுக்கு சதா ஆனந்தத்தை விளைவிக்கின்றவனாய். சரியா, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அண்ணனுடைய த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி வந்து ஒவ்வொரு பக்தனுக்கும் ஆனந்த, பக்தன் இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஆனந்தத்தை விளைவிப்பதொன்றே நோக்கமாக உடையவன் தான் அந்த கண்ணன் இறைவன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டா பக்தர்களுக்கு சதா ஆனந்தத்தை விளைவிக்கின்றவனாய், ஜகத்துக்கே மூல காரணமானவனாய். இன்ஃபேக்ட் இன்னொரு படி மேல போய் சொல்லணும்னா ஜகமாகவே இருப்பவனாய்னு சொல்லலாம். பட் பக்தி யோகத்தை பத்தி பேசும்போது நம்ம இப்படித்தான் சொல்லணும். ஸோ ஜகத்திற்கே மூல காரணமாய் இருப்பவனாய், நிர்மலனாய், நிஷ்கலங்கனாய், கம்ப்ளீட்லி பியூரிட்டி. சரியா, அதாவது உபாதிகள் பேதம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு விஷயத்துக்கும் இடம் கொடுக்காம கம்ப்ளீட் பியூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்த நம்ம இதுல எடுத்துக்கலாம். உலகத்தார் அனைவர் மேலும் கிருபை புரிகின்றவனாய், அதான் முதலே சொல்லிட்டேன். பக்தர்கள் என்ன பக்தர்கள், பக்தர்கள் மட்டுமா, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே இவன் கிருபைக்கு வந்தவனாக இருக்கின்றானேன்னு சொன்னதை இங்க சொல்லிட்டாரு. சரணாகதர்கள் விஷயத்தில் பிரேமை பூண்டவனாய், ஆனா இங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும். எப்பயுமே கண்ணனுக்கு வந்து சரணாகதியில் இருக்கக்கூடிய ஒரு பக்தனுக்கும் அசாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பக்தனுக்கும் எல்லார்கிட்டையும் பிரேமை காராட்டுற வாஸ்தவம் தான். ஆனா அந்த சரணாகதியில் இருக்கிற பக்தன்னா அவன் தலகால் புரியாம பிச்சுக்குவேன்னு சொன்னானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேனே, போன ஸ்லோகத்துல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா அவனை தலைமையில வச்ச கொண்டாடுவேன், தலைமையில வச்சு கொண்டாடுவேன் 4 தடவை சொல்லிட்டாரு நம்ம ஞானதேவன். சரியா, அப்போ கண்டிப்பா சரணாகதிய செய்துவிட்ட பக்தனிடத்தில் கண்ணனுக்கு வருகின்ற பிரேமை என்பது சற்றே அலாதியாகத்தான் இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஒப்பிட்டு பார்க்கும் போது இது சற்றே உயர்வாகத்தான். சமபாவனா சமபாவனான்னு சொன்னீங்களே, கடைசியில கண்ணனே சமபாவனையே மிஸ் பண்ணலாமே அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனா அப்படித்தான் ஞானதேவர் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. கண்ணன் சமபாவனையாக இருப்பவன் தான், ஆனாலும் சரணாகதியான பக்தர்கள் என்றால் அவன் தலகால் புரியாம அடிக்சன்னே கிட்டத்தட்ட சொல்லியிருக்காரு, மோகப்பட்டு விடுவான் அப்படின்னு, அவன் மேல பித்து பிடித்து போய் அலைவான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ சம்திங் ஸ்பெஷல் சரணாகதி ஆன பக்தர்களிடத்தில் கண்ணனுக்கு இருக்கத்தான் செய்கிறது என்பதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏன்னா இன்ஃபேக்ட் அவனுக்கு இருக்கிறப்ப ஒரே ஆசை ஒரே மோகமே பக்தர்கள் தான், பக்தர்கள் ஆனா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் வருகிறதுனால அதையும் ஒரு பாயிண்டா இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு. அனைவரையும் ஆபத்து நின்று காக்கின்றவனாய், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தேவர்களுக்கு உதவி செய்வதே இயற்கையாய் அமைந்துள்ளவனாய், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. தேவர்களுக்கு உதவி செய்வதே இயற்கையான, நீங்க கதைகள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல அசுரர்கள் வந்து தேவர்களிடத்தில் போர் எடுத்து வருவாங்க, உடனே தேவர்கள் வந்து கண்ணன்ட்ட போயிட்டு அபயம் கேட்பாங்க, உடனே அவன் காப்பாத்துவான். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதையா இருக்கலாம், பட் நம்ம அதனுடைய உள்ளர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா தெய்வா மைண்ட் அசுரா மைண்ட் ரெண்டு இருக்கா, அதுல தேவர்களுக்கு உதவி செய்கின்றவனாய். அதுலயும் பர்டிகுலரா யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அப்போ உன்னுடைய தெய்வா மனதிற்கு உதவி செய்கின்றவனாய், உன் அசுரனை அழிப்பதற்கு துணை புரிபவனாய், உன் அகங்காரத்தை சிதைக்கின்றவனாய் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. சரியா, தேவர்களுக்கு உதவி புரிஞ்சனாலே அசுரர்களுக்கு அவன் எதிராக செயல்படுவான். அப்ப எனக்கு எதிராக செயல்படுவான்னா உனக்குள்ள இருக்கின்ற அசுர மனதிற்கு எதிராக செயல்படுவான், ஆனால் உன் தெய்வாவிற்கு ஆதரவாக இருப்பான் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவர்களுக்கு உதவி செய்வதே இயற்கையாய் அமைந்துள்ளவனாய், உலகத்தார் அனைவரையும் தன் குழந்தைகள் போல் கொண்டாடுகின்றவனாய். மத்தபடி எத்தனை பேர் என்ன மிஸ்டேக்ஸ் 1000 மிஸ்டேக் பண்ணாலும் சரி, சந்தோஷமா வந்து அவங்கள
குழந்தை போல பார்த்துக்கிட்டு. ஏன்னா குழந்தை எல்லாம் மிஸ்டேக் செய்யத்தானப்பா செய்யும், ஆனா அந்த அம்மா கோச்சுக்கிறதா, அந்த மாதிரி அவன் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறான். நமஸ்கரித்தவர்களை ரட்சிக்கிறதே விளையாட்டாக கொண்டவனாய். சோ சரணாகதி ஆனா அந்த அளவுக்கு போறான் அப்படின்னா, நீ குறைஞ்சபட்சம் நமஸ்கரித்தாலே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது. அவனை விளையாட்டாக ரட்சிக்கிறதே அப்படின்னா காப்பது அப்படின்னு வச்சுக்கோங்க. தர்மத்தாலும் கீர்த்தியாலும் அதிபரிசுத்தனாய். சி 100% பியூர் அப்படின்னு நம்ம முதலே சொல்லிட்டோம். இப்ப அதுலயே வந்து அங்க அதர்மமோ அல்லது அநீதியோ அங்க எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. இன்னாலும் பர்டிகுலரா இன்னொரு தடவை மென்ஷன் பண்ணும்போது, அதர்மத்தை அதாவது தர்மத்திலும் அப்படின்னா அதர்மம் சுழியும் இருக்காது அவனிடத்தில் அப்படின்னு அர்த்தம். கீர்த்தியாளும்னா புகழ். புகழ்னா எல்லாருக்குமே யாரை பிடிக்கும் அப்படின்னா, அந்த பியூர் லவ்ல இருக்கக்கூடியவனதாங்க பிடிக்கும். சார் கட் ஆயிட்டாரா? தர்மத்தாலும் கீர்த்தியாலும் அதிபரிசுத்தனாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். கீர்த்தியாளும் அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, கீர்த்தின்னா புகழ் பாடுறது. புகழ் யார் பாடுவாங்க அப்படின்னு சொன்னா, யார பாடுவாங்க அப்படின்னு சொன்னா, அன்பில் மிகுந்தவனை. அது உண்மையான புகழ். அதாவது சும்மா நம்ம காசப்பட்டவன் எல்லாம் நம்ம வந்து புகழ் பாடிட்டே தான் இருக்கும், பட் அது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. யார மேல நமக்கு ஒரு பிரீத்தி அப்படிங்கிறது நிரந்தரமா தங்கி இருக்கும், யாரை எப்பயுமே புகழ் பாடிக்கொண்டிருப்போம், எப்பயுமே அண்ணாந்து பாடிக்கொண்டிருப்போம் அப்படின்னா, அது ஞானத்தில் இருப்பவனால். அது ஞானியை மட்டும்தான் அல்லது கண்ணனை மட்டும்தான், ஒரு 100% பியூரா இருக்கக்கூடிய அந்த தன்மை இருப்பவர்களை மட்டும்தான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லவா? சோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தர்மத்தாலும் கீர்த்தியாலும் அதிபரிசுத்தனாய், எல்லை இல்லாமல் கொடுப்பதையே சுபாவமாக படைத்தவனாய். எல்லை இல்லாமல் கொடுப்பதையே, ஏன்னா 1000 தப்பு பண்ணாலும் மன்னிச்சு மறுபடியும் மறுபடியும் அன்பு காட்டுறானுங்க. அந்த எல்லை என்னங்க சொல்றது? கொடுக்கறதுன்னு நீங்க பொருள் கொடுக்கறத விட்டு குப்பையில போடுங்க, அவன் காட்டுகின்ற அந்த அன்புங்கிற அந்த கொடுத்தல் இருக்கே, அது எப்படி வர்ணிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அத்தனை நீ அவனை இன்னல்கள் செய்த போதிலும் உனக்காக அவன் எப்போதும் அன்பு மலையை பொழிந்து கொண்டிருக்கின்றானே, அது எப்பேற்பட்ட கொடுக்கலாக இருக்கின்றது. கொடுப்பல் அதாவது என்ன சொன்னாரு, எல்லை இல்லாமல் கொடுப்பதையே அப்படின்னு சொல்லிட்டாரு. சுபாவமாக படைத்தவனாய், மற்றற்ற பல பலமுள்ளவனாய், மற்றற்ற பலம் உள்ளவனாய். சோ தி மெகா பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா பேசுறது உண்டு. அப்படின்னா என்ன, தி பவர் ஆஃப் ஆல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு உமானமெல்லாம் எதுவுமே காட்ட முடியாது பலன், ஏன்னா எல்லாமே அதுவாக தான் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த் அதுக்கும் வந்து கண்ணன் தான். மற்றற்ற பலமுடையவனாய், பலிச்சக்கரவர்த்தியை கட்டி வைத்தவனாய். பலிச்சக்கரவர்த்தியை கட்டி வைத்தவனா, நம்மளுக்கு அவதார புருஷர்கள் கதைகள்ல ஒரு பலி அப்படின்ற அந்த நம்ம பிரகலாதன் கதைகள்ல, சாரி சாரி வாமன அவதாரம் வரல, இந்த பலிச்சக்கரவர்த்தி கதை வரும். அந்த வாமன அவதாரத்துல இஸ் தி பவர் ஆஃப் ஆல் பவர்ஸ் மாதிரி இருப்பான் யாரு, பலி சக்கரவர்த்தி. பட் அவனை கண்ணன் தனது அன்பால் கட்டி வைத்தான் அப்படின்னுதான் உண்மை. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அசுரனாக அரக்கனாக இருந்தாலும் கண்ணனின் அன்பிலே மயங்கியவனாக இருந்தான், கண்ணனின் பக்தனாக இருந்தான், கண்ணன் கேட்கின்றான் என்று தன்னையே அவன் கொடுத்தான் என்ற அந்த கதையை இங்கே நினைவுபடுத்துகின்றார். பலி சக்கரவர்த்தியை கட்டி வைத்தவனாய், பக்தர்களிடத்தில்
வாத்சல்யம் படைத்தவனாய். பக்தர்கள்னா சும்மாவே அவனுக்கு வந்துதான் தாங்காதே. சோ வாத்சல்யம்னா மிகவும் ஆசை வைத்தவனாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. வைகுண்ட நாயகனாய் பக்தர்களுக்கு ராஜாவாய் விளங்கும் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ல. பக்தர்களுக்கு இவன் தானே ராஜா, இவனுக்கு பக்தர்கள் ராஜா, பக்தர்களுக்கு இவன் ராஜாவாக இருக்கின்றான். சோ அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார் அப்படின்னு, ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார் அப்படிங்கறத இவ்வளவு விரிவா சொல்லியிருக்காரு நம்ம குரு. கேளீர் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னான். சஞ்சயன் சொன்னானா இந்த எக்ஸ்பிளனேஷன் ஞானதேவர் கொடுக்கலையா? சஞ்சயன் திருதராஷ்டிரன் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷனோட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞானதேவர் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஞானதேவர் தான் சொல்றாரு. ஏன்னா பகவத்கீதெல்லாம் இல்லையே இல்லையே இந்த மாதிரி. அந்த ரஷபத்தான கதையை திரு மகாராஷ்டிரபாதையிலே நான் சொல்வேன். சாதுக்களையே கேட்க வேண்டும். இப்படி பலவிதமாக சாதுக்கள் சேவை செய்து நான் படைத்தேற வேண்டும் என்று என் குரு சுவாமியான நிவர்த்திநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த மாதிரி கதைய வந்து சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னா, ஆனா நான் என்ன பண்ண போறேன், நான் மகாராஷ்டிரா பாஷையில அதையும் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாராம். எதுக்காக சொல்றாராமா? இவர் கடை தேர வேண்டும் என்பதற்காக தன் குருநாதன் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கானா? என்ன அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. இப்படி பலவிதமாக சாதுக்கள் சேவை செய்து நான் கடைத்தேற வேண்டும் என்று என் குருநாதனான நிவர்த்திநாதர் எனக்கு அருளி கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி, அந்த குரு பக்தியோடு அகங்காரமற்ற அந்த பிரேமையோடு நம் ஞானதேவர் இந்த அத்தியாயத்தை முடித்திருக்கின்றார். நாளைக்கு 13வது அத்தியாயத்தை பார்ப்போம்.